வணக்கம், இது அன்புடன் நிகிதா சேனல். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரவுண்டு, அதுக்காக எங்கள் சின்ன மாமியாரை எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம். என் லோக்கலில் தான் இருக்காங்க, அதனால் இன்றைக்கி இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க வந்து தக்காளி தொக்கு செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதனால் அவங்க வீட்டுக்கு போய் அதை எடுக்கிறோம். வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க, அப்புறம் ஆளுங்கிற ஆப்ஷனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோக்கள் உடனே உடனே வந்து சேரும். சரியா, வாங்க பார்க்கலாம். ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் ஒரு ஸ்பூனு, கடுகு, ஈரகம் அரை ஸ்பூனு, சரி போட்டு நல்லா வறுக்கணும். இந்த தக்காளி வந்து ஒரு மாதிரி எண்ணெய் ஊற்றி வதக்கணும். வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு தாளிக்கணும். இது நல்லா பொரியிற அளவுக்கு வறுக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றணுமா? எண்ணெய் அவ்வளோ ஒரு 2-3 ஸ்பூன் இருக்கும். கொஞ்சம் வதங்குற அளவு தோல் வந்து ஓ அது வரைக்கும் வதக்கணும். தோலை எடுத்துடணுமா? அதெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, எடுக்க வேண்டியது வதங்கினாலே எல்லாம் வந்துடும். மிஷினில் போட்டு எடுத்தாக்கா ஓ சரி சரி, நல்லா அது எடுத்து வர்ற அளவுக்கு வேகணும். இல்லை இது ஒரு மாதம் வச்சுக்கலாமா? தாராளமாக வச்சுக்கலாம், ஒரு மாதம் வச்சுக்கலாம். அப்படி வைக்கலாமா? சீக்கிரம் இதை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கணும். ஆமாம், அது வேக விட்டாங்களே, இது வச்சிடும். அடிக்கடி கிளறி விடணும், எந்த என்ன பிடிச்சிக்கும். கவிங்க, ஒரு நெல்லிக்காய் அளவு, நெல்லிக்காய் அதாவது ஒரு தக்காளி வந்து 1 கிலோவா? ஆமாம், 1 கிலோ தக்காளிக்கு 1 நெல்லிக்காய் அளவு புளி. சரிங்க, 1 மாதம் வரலையும் வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்தி, சப்பாத்தி, பூரி, சாதம் கிளறதுக்கு, சாதம் கூட கிளறி கூட கொடுக்கலாம். அது டிஃபன் கொடுக்கலன்னா கிளறி கூட கொடுக்கலாம். ஓ, அது மாதிரி இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். ஒரு மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வெளியில் கொஞ்சம் நாளைக்கு தான், எதுவுமே கொஞ்சம் நாளைக்கு தான் வரும், 1 வாரம் 10 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கு மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் நாளைக்கு நிறையா வேணும்னு வைக்கிறோம். இதை உங்களுக்கெல்லாம் போட்டாக்க கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் வரும்ல? ஆமாம், 2 பேர்த்து எங்களுக்கெல்லாம் சீக்கிரம் ஆயிரும். ஏன்னா இவன் தோசை இட்லிக்கு போனோம்னா கிளறி குடும்பம் பண்ணுவோம். இதெல்லாம் ஓ பசங்க ஆற வச்சுட்டு, ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு தாளிக்கிறது. ஓ, நல்லா அரைச்சிட்டு தாளி, அப்புறம் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அந்த பவுடரை போடணும். துள்ளியோண்டு வெல்லம் போடணும். வெல்லம், வெல்லம், அந்த கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு தக்காளியை கொட்டிட்டு அப்புறம்தான் அந்த உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு இதை போட்டு கிண்டிட்டு அதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் வெல்லம் கடைசியில் கொஞ்சோண்டு வெள்ளத்தை போட்டு நல்லா கரைஞ்சோடனே தூளை நுணுக்கி போட்டு கரைஞ்சோடனே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். சரி, கொஞ்சம் சுண்டணும், கொஞ்சம் கெட்டியாக வர வரலாம் இருக்கணும். தனியாக எடுத்துக்கணுமா? தனியாக எடுத்துக்கணும். மிக்சியில் அரைச்சி அந்த விழுதை காமிங்க. தக்காளியே இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு, ஊற்றுங்க. கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள், இப்போ 1/2 கிலோவுக்கு செஞ்சு பாருங்கள். தூள் நுணுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கொஞ்சமாக கூட மிக்சிலையும் போட முடியாது, அம்மியில் என்ன நுணுக்கலாம். இல்லை அது மாதிரி போட்டு வச்சுட்டு அந்த பொடியை ஊறுகாய்க்கெல்லாம் போடலாம். இல்லை அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 3 ஸ்பூன் இருக்கும்ல?
ஊற்றுறது நல்லா இருக்கும். ஆமாம், மஞ்சப்பொடி மிளகாத்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூனு, தண்ணி ஊற்றக்கூடாது. ஓ, தண்ணி ஊற்றினா ரொம்ப நாளைக்கு இருக்காது இல்லை வீணாக, அதனால தண்ணி ஊற்றக்கூடாது. சரி சரி, கொஞ்சம் கொதி வந்தோடனே உப்பு போட்டு ஓ, கொதி வந்தோடனே உப்பு போடணுமா? இல்லை இல்லை, இப்போ போடலாம். போடலாம். எவ்வளோ உப்பு காமிங்க? பத்துலன்னா போட்டுக்க வேண்டியது. சரி, உப்பு மிளகாய் தானே அதுக்கு, அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் வந்து உப்பு மட்டும்தான். ஆமாம், உப்பு இருந்தாலும் கெட்டு போகாது சீக்கிரமாக, உப்பு இல்லைன்னா கொஞ்சம் வீணாக போயிடும். இதை கொஞ்சம் நேரம் கிளறணும். இதை சிம்மில் வச்சு கிளறணுமா? ஓ, சீரகம் கடுகு அந்த பொடி போட்டு வெல்லம் போட்டு இறக்கணும். ஆமாம், வெல்லம் இறக்க போயிட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டேன். ஓ, போட்டுருவீங்க? இப்போ போட்டுடலாம். ஆமாம், தக்காளி வந்து தானே சீக்கிரம் வந்துடும். ஒரு கிலோவுக்கு அந்த கணக்கு, ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூன் வந்து வெந்தயங்கிறது, வெந்தயம் ஒரு ஸ்பூனு, ஜீரகம் மட்டும் அரை ஸ்பூன், அரை ஸ்பூனு வெந்தயம் வாசனை இருக்கும். முடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். கொதி வர சுன்ற வரலையும் கொஞ்சம் நேரம் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முறையே கிண்டி விடணும். என்ன மேலே வரும் சொன்னோம்னா, என்ன மேலே வரும் வதக்கையில எண்ணெய் போட்டுருக்கோம்ல, ஆமாம், அந்த எண்ணெயெல்லாம் கக்கி மேலே வரும். வெல்லம் ரெண்டு ஸ்பூன் போடுவீங்களா? இறக்க வேண்டியதுதான் இப்போ. இல்லை இல்லை, இன்னும் இருக்கணும், இன்னும் சுண்டணும் தண்ணி. சரி சரி, தெரிஞ்சே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூ பத்தல என்ன மேல கக்கி வரும். சூப்பராக இருக்கு, உப்பு கரெக்டாக இருக்குது. மேலே வரும் என்ன, இங்கே பாருங்க. இந்த வீடியோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு எழுதுங்க.